வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ், இன்ஸ்டாகிராம் லைட் ஒரு கம்பேரிசன் வீடியோ மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்ஸ்டாகிராமில் எப்படி இருக்குது, இன்ஸ்டாகிராம் லைட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப்பெல்லாம் பார்த்துருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோன்னா ஒரு கம்பேரிசன் வீடியோ அப்படிங்கிறப்ப அந்த ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம எது யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுற மாதிரி பண்ணிப்பேன். அதாவது என்னன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செட்டிங்ஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரி செட்டிங்ஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை விசிட் பண்ணும்போது, அதாவது எப்படின்னா சர்ச் பண்ணது முன்ன ஒரு அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணால் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த விஷயத்தை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓவராலாக எதுவும் கம்பேர் பண்ண போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்பேரிசன் அப்படின்னு நான் சொல்லிட்டே தான் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஸோ இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி காமிப்பேன். அதாவது என்ன, அதில் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படிங்கிறப்ப அதை இன்ஸ்டாகிராம் லைட் பற்றி பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோ பார்க்கல அப்படிங்கிறப்ப டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த வீடியோவை. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதிலே போயிடலாம். முதல்ல அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து பார்க்குற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லைட், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், அதான் நார்மல் இன்ஸ்டாகிராம். ஸோ ரெண்டு இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதாவது அந்த செட்டிங்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தீம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் ரெண்டு கொடுத்துருப்பாங்க. பட் இன்ஸ்டாகிராம் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த த்ரீ லைன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா வர மாதிரி இருக்கும். பட் இன்ஸ்டாகிராம் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆப்ஷன் தான் வந்து, அஞ்சு ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா போதுமே. அப்படின்னா செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ யாரும் சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அஞ்சு ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா போதும். அதே மாதிரி இதில் நம்ம டார்க் தீம் சேஞ்ச் பண்ண முடியும். இதில் டார்க் தீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டோட செட்டிங்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெண்டோட செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அதாவது என்ன ரெண்டுமே ஒரே மாதிரி தான் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓகே தான். அடுத்து என்னென்ன நம்ம வந்து ஸ்டோரிக்கு போகலாம். ஸ்டோரிக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி செலக்ட் பண்ணோம்னா கிரியேட் அப்படிங்கிற விஷயம் நம்மளை கிரியேட் பண்ணலாம். பட் இன்ஸ்டாகிராம் லைட் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமே தவிர, ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டோ ஒரு மியூசிக்கோ இல்லை அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு கொஸ்டினோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் உங்களால் கேட்க முடியாது. நம்ம ஒரு பிக்சர் வச்சால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லைட்டில் கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். அதாவது என்னன்னா இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் லைட்டில் ஒரு கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு அதை தான் நம்ம டைப் பண்ணி அதுக்கப்புறம் மென்ஷன்லாம் போனோம், ஏதாவது இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் போனோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் இன்ஸ்டாகிராமை கம்பேர் பண்ணுறதோட இன்ஸ்டாகிராம் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம எது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம சர்ச் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இன்ஸ்டாகிராம் லைட்டில் அந்த மாதிரி கிடையாது. கொடுத்துருக்கிற அந்த லிமிட்டட் ஸ்டிக்கர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணோம். லிமிட்டட் ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக எதுவும் கொடுக்கல, கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே அட்வான்டேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராம் லைட்டோட. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கெலாம் போயிடலாம், அதாவது ரீல்ஸ் அப்படிங்கிறத போயிடலாம். பட் ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரீல்ஸ் பார்க்க முடியும், இன்ஸ்டாகிராம் லைட்டில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பார்க்க முடியாது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் போய் போனோம் அப்படிங்கிறப்ப ரீல்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை பிக்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வரும். இன்ஸ்டாகிராம்குள்ள போனோம் அப்படிங்கிறப்ப ரீல்ஸாக இருக்கட்டும், பிக்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு பிக்சராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் வரும். அதே நம்ம இன்ஸ்டாகிராம் லைட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இமேஜஸ் வீடியோஸ் மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். ஒரு ரீல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது. இதே வேறு யாரும் அப்லோட் பண்ணுற ரீல் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி எந்த மாதிரி ப்ளே ஆகாது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த சர்ச் பட்டன் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் இருக்குது, இல்லை ரீல்ஸ் இல்லை, மேபி ரீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர மாட்டாங்க அவ்வளோதான். அது மட்டும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப சர்ச் செல்லு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது அந்த அக்கௌண்ட்டு டேக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அக்கௌண்ட்ஸ், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ஓகே தான் இருக்குது. பட் என்னன்னா இன்ஸ்டாகிராம் லைட்டில் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, லைவ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லைட்டில் பண்ண முடியாது. இப்போ கன்க்ளூஷன் வந்து இல்லாமல் ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இன்ஸ்டாகிராம் லைட் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் ஸ்டேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லோட் ஆகல, கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே ஒர்க் ஆகுது. இன்ஸ்டாகிராம் லைட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் மெயினாக அப்படின்னா நேரத்தை நான் சொன்னது அதனால் உங்களால் நீங்கள் சேட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் சேட் பண்ணலாம் நம்மள தீம் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது சேட்டுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேனேஜ் மோட் அந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தை அதனால் இதோட ஸ்டோரேஜ் கம்மியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னென்னா நிறைய ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லைட்டை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமிலிருந்து. சேட் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி மீம்ஸ் பேஜ், இந்த வீடியோஸும் நீ பார்க்கலாம், மேபி ரீல்ஸ் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். என்னன்னா யாரோட ரீல் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களோட சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவோ அப்படி நீங்கள்
பார்த்துட்டேலாம் போக முடியாது. அப்படி தான் வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம் லைட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இன்ஸ்டாகிராம் லைட் பிடிச்சிருக்கா இன்ஸ்டாகிராம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே மறக்காம காமெண்ட்ல கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கம்பாரிசன் வச்சு கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தா இதெல்லாம் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் போட்டு லைக் போட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.